நியூஸ்டே நேயர்களுக்கு வணக்கம். இன்று நன்று நிகழ்ச்சியில் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை. ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்துவிட்டு இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரம் மற்றும் ஒரு ராசிக்கான ஒரு கோவில் இன்றைய நாளின் சிறப்பு. பனிரெண்டு ராசிக்கான பலனையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று நாள் மிகவும் சிறப்பாகவே அமைகிறது. இன்று பரணி தீபம். இன்று சந்திர பகவானின் சஞ்சாரம் ராகுவுடன் சேர்ந்து மேஷராசியிலே இருப்பதனால் மிகவும் ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது. மேஷராசி நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் மற்றும் குடும்பத்திலும் சந்தோஷங்கள் கிடைக்கும். இன்று சோமவாரம் பிரதோஷ நாளும் கூட. சிவபெருமானை சென்று தரிசனம் செய்து நந்தி தேவரை வணங்குவதனால் மேஷராசி நேயர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நன்மையே நடக்கும். பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். கல்வியில் நல்ல ஆர்வமும் மற்றும் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது. பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்கார பெண்களுக்கும் சிறப்பான நாள். இன்றைய தினத்தில் சிவனை வழிபாடு செய்தால் நன்மைகள் பெருகும். ரிஷபராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு திருப்தி இருக்கும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் ராகுவும் இன்று உங்களுக்கு சில சுப விரயங்களை கொடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள். கேது பகவானின் சஞ்சாரம் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் ஒரு சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனத்துடன் இருப்பது நல்லது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானும் சுக்கர பகவானும் காதல் வாழ்க்கையில் சிறப்பை தருவார்கள். இன்று பரணி தீபமாக இருப்பதனால் சிவன் ஆலயத்திற்கு சென்று தீபமிடுவதும் மற்றும் இன்று மண் அகல் புதிய அகல் விளக்குகளை தானமாக கொடுப்பது ரிஷபராசி நேயர்களுக்கு சந்திரனுக்கு சிறப்பான பரிகாரமாகும். மேலும் ரிஷபராசி நேயர்கள் இன்றைய நாளில் நந்தி தேவரையும் வணங்கினால் பிரதோஷ வழிபாடு சிறப்பான ஒன்றாகும். மிதுன ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு வெற்றி பொருந்திய நாளாக அமைகிறது. சந்திர பகவானின் சஞ்சாரம் 11ஆம் இடத்தில் லாபத்தில் ராகுவுடன் இருப்பதனால் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். கூட்டு தொழில் முயற்சி வெற்றி கிடைக்கும் மற்றும் புதிய தொழில் முயற்சிகள் வேலை மாற்றுவது அதற்கான விண்ணப்பங்கள் செய்வது இதை மிதுன ராசி நேயர்கள் இன்று செய்தால் உங்களினுடைய காரியங்கள் வெற்றியடையும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் சுக்கிரனும் தன லாபத்தை அதிகரிப்பார். இன்றைய தினத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இருப்பதனால் காலை நேரத்தில் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளினால் சிறு மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். இன்று பிரதோஷ நாளாக இருப்பது நந்தி தேவரை வணங்குவதும் மற்றும் நரசிம்ம பெருமானை மாலை நேரத்தில் தீபம் ஏற்றுவதும் குடும்பத்தில் சந்தோஷங்களும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் நன்மைகள் பயக்கும். கடகராசி நேயர்கள், இன்று கடகராசி நேயர்களுக்கு வெற்றி பொருந்திய நாளாக அமைகிறது. மன அமைதியும் மற்றும் இன்றைய நாளில் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் காலை நேரத்தில் வரலாம். ராசிநாதன் சந்திர பகவான் ராகுவுடன் சேர்ந்து மேஷராசியில் சஞ்சாரம் செய்வது கடகராசி நேயர்களுக்கு இன்று சற்று அலைச்சலை கொடுக்கலாம். இன்று உங்களுடைய காரியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. பிரயாணங்கள் மேற்கொள்பவர்கள் இன்று விநாயகர் ஆலயத்திற்கு சென்று பால் அபிஷேகம் மற்றும் வெல்லம் தானம் செய்தால் எடுத்த காரியங்கள் வெற்றி கிடைக்கும். இன்றைய தினத்தில் கடகராசி அன்பர்களுக்கு மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் உண்டு. சிம்மராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக இருக்கும். பல முன்னேற்றமான விஷயங்கள் இன்று உங்களுக்கு காதில் வந்து சேரும். வியாபாரத்திலும் நல்ல லாபங்கள் கிடைக்கும். பங்கு சந்தையில் முதலீடு செய்ய எண்ணம் இருப்பவர்கள் இன்று அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று நாள் முழுவதுமே தன லாபங்கள் உண்டு. பிரதோஷ காலத்தில் இன்று நந்தி தேவரை வணங்குவது சிறப்பு. மேலும் இன்று அன்னதானங்கள் மேற்கொண்டாலும் சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக அமையும். நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகளும் நிறைவேறும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்று உங்களுக்கு தன லாபங்களை அள்ளி தருவார். கன்னிராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக அமைகிறது.
ஆகவே காலை நேரத்தில் சற்று உங்களுடைய வேலைகளில் நிதானம் தேவை. முழுமையாக ஒருவரை நம்புவதை இன்றைய தினத்தில் சற்று யோசித்து முடிவெடுக்கவும். காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்களில் இன்றைய தினத்தில் முடிவெடுக்காமல் இருப்பது நல்லது. சந்திர பகவான் ராகுவுடன் சேர்ந்து 8ஆம் இடத்திலும் மற்றும் கேது பகவான் குடும்பஸ்தானத்தில் 2ஆம் இடத்திலும் இருப்பதனால் கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் காதல் வாழ்க்கையில் சற்று எச்சரிக்கை தேவை. இன்று புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம். பிரதோஷ காலத்தில் இன்று நந்தி தேவருக்கு சென்று அபிஷேகங்கள் செய்து பச்சரிசி மாவு தானம் செய்ய இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்கள், இன்று சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். துலாம் ராசி அன்பர்கள், இன்றைய தினத்தில் பிரதோஷ காலத்தில் நரசிம்மருக்கு தீபம் ஏற்றுவது மனதிற்கு திருப்தியை தரும். இன்று பரணி தீபமாக இருப்பதனால் சிவன் ஆலயத்திற்கு சென்று புதிய அகல் தீபம் ஏற்றினாலும் துலாம் ராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த பொருளாதார சிக்கல்கள் நிவர்த்தியாகும். விசாகம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த மனக்லேசங்கள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று உங்களுக்கு தெளிவு பிறக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் காலை நேரத்திலும் நல்ல செய்திகள் வரலாம். புதிய வேலைக்கு விண்ணப்பம் செய்பவர்கள் இன்றைய நாளில் அந்த முயற்சியை எடுத்தால் வெற்றி நிச்சயம் உண்டு. விருச்சிக ராசி நேயர்கள், இன்று தன லாபங்கள் அதிகரிக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த கூட்டு தொழில் முயற்சி இன்று வெற்றி கிடைக்கும். சந்திரனும் ராகுவும் 6ஆம் இடத்தில் இருப்பதால் இன்று உங்களுக்கு தன லாபங்கள் உண்டு. பங்கு சந்தையில் முதலீடு செய்ய எண்ணம் இருப்பவர்கள் இந்த நாளில் நீங்கள் அந்த முயற்சியில் ஈடுபடலாம். புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள், குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த மனக்லேசங்கள், இது அனைத்தும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். விருச்சிகராசி அன்பர்கள், இன்று திங்கட்கிழமை சோமவாரமாக இருப்பதனால் சிவபெருமானை வணங்கி ஆலயத்திற்கு சென்று வர குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிவர்த்தியாகும். தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் ராகுவும் பிள்ளைகளால் சற்று மனக்குழப்பங்கள் இருக்கலாம். பெற்றோர்களுக்கு பிள்ளைகளினால் இன்றைய தினத்தில் சற்று மனக்லேசங்களும் பிள்ளைகளால் சின்ன சின்ன தொந்தரவுகள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு வந்து சேரும். ஆகவே இன்று சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்து சோமவார பிரதோஷம் நந்தி தேவரையும் வணங்கி பிரதோஷ காலத்தில் பூஜைகள் செய்ய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் உற்றார் உறவினர்களிடையே இருக்கக்கூடிய வாக்குவாதங்களை சற்றே யோசித்து செயல்படவும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நிதானத்துடன் கையாண்டால் இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும். மகர ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில வேலைகளினுடைய பதில்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரும். இது வெற்றியான செய்தியாகவே இருக்கும். பிள்ளைகளுக்கும் இன்றைய நாளில் வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளிநாடு சென்று படிக்க எண்ணம் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மற்றும் வேலைக்கு விண்ணப்பம் செய்தோருக்கு இன்றைய நாளில் நல்ல செய்திகள் உண்டு. சோமவார பிரதோஷ காலத்தில் இன்று நந்தி தேவரை வணங்கி தீபமேற்றி மற்றும் நரசிம்ம பெருமானை வணங்குவதும் இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைத்து தரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று உங்களுக்கு நல்ல தீர்வும் பதிலும் கிடைக்கும். கும்பராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதில் சந்தோஷம் உண்டு. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் ராகுவும் குடும்பத்தில் சில நல்ல விஷயங்களை இன்று உங்களுக்கு அள்ளி தருவார். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரலாம் மற்றும் உங்களிடத்தில் மனஸ்தாபங்கள் இருந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இவர்களினுடைய வருகை உங்களுக்கு உற்சாகத்தை தரும். பல நாட்களாக நீங்கள் வங்கியில் எதிர்பார்த்து கொண்டிருந்த கடன் உதவியும் இன்று உங்களுக்கு கிடைக்க பெறலாம். பல நல்ல செய்திகள் காத்திருக்கிறது கும்பராசி நேயர்களுக்கு. இன்றைய தினத்தில் கணவன் மனைவி உறவும் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளாலும் உங்களுக்கு பெருமைகள் சேரும். கும்பராசி அன்பர்கள், இன்று சோமவார பிரதோஷம் நந்திக்கு அபிஷேகம் செய்து நந்தி தேவருக்கு தீபமேற்ற மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். மீனராசி நேயர்கள், ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் ராகுவும் இன்று உங்களுக்கு வெற்றி செய்திகளை தருவார். பல நாட்களாக வராமல் இருந்த பணம் இன்று உங்களுக்கு வந்து சேரும். கடன்காரர்களிடம் பணம் கேட்பது மற்றும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து பாக்கிகளை பேசினாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. பல நாட்களாக எடுத்த நீங்கள் முயற்சிகள் தோற்றாலும் இன்று அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றி தரும்.
மீனராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் குடும்பத்தில் சுபங்களும் ஏற்படும். இன்று விநாயகரை வழிபாடு செய்து அபிஷேகம் செய்து பின்பு பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வணங்கினால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். இன்று சந்திராஷ்டமம் யாருக்கு? கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இவர்கள் இன்றைய நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் பசுமாடுகளுக்கு அருகம்புல் மற்றும் பச்சரிசி, வெல்லம், பாசிப்பருப்பை தானமாக கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சிவன் ஆலயத்திற்கு சென்று நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாத்தி அர்ச்சனை செய்யலாம். சந்திரன் ராகு பகவானுடன் சேர்ந்து மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்வதனால் ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி மனக்குழப்பங்கள் ஏற்படும். அதனால் இன்றைய நாளில் ஒரு முக்கிய முடிவு எடுப்பதோ அல்லது சின்ன சின்ன பிரச்சனைகள் வீடுகளில் இருந்தாலும் அதில் ரொம்ப விவாதிக்காமல் இருந்தாலோ மனசிற்கு நிம்மதியாக இருக்கும். அலுவலகத்திலையும் அதிகாரிகளிடத்தில் பேசும்பொழுது கவனமாக இருந்தால் இந்த நாள் ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நாளாகவே அமையும். சந்திராஷ்டமத்தில் இன்று சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று பிரதோஷ வழிபாடை மேற்கொண்டு நந்தி தேவரை வணங்கினால் தோஷங்கள் விலகும். ஒரு ராசி ஒரு கோவில். இன்னைக்கு சிம்ம ராசிக்காரர்கள் எந்த ஆலயத்திற்கு செல்லலாம்னு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு வந்து சூரியன் அதிபதி இல்லையா, இன்னைக்கு பரணி தீபம் வேற, சோமவார பிரதோஷம். அதனால் சிம்ம ராசி நேயர்கள் அவசியம் இன்றைய நாளில் ஒரு சிவன் ஆலயத்திற்கு செல்வது மிக மிக சிறப்பான ஒன்று. இவங்க இன்றைக்கி அந்த ஆலயத்திற்கு சென்று என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது கார்த்திகை தீபம், அதுவும் இன்றைக்கி பரணி தீபமாக இருக்கிறது, பிரதோஷ காலம் வேறு இல்லையா, அதனால் நந்தி தேவருக்கு அர்ச்சனை செய்யலாம். அகல் தீபங்கள் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. ஸோ சிம்ம ராசி நேயர்கள் எத்தனை அகல் தீபம் ஏற்றணும்னா, ஒரு அகல் தீபம் சூரியனுக்காக ஒன்று, இது கிழக்கு முகமாக ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. இன்றைய நாளில் சிம்மராசி நேயர்கள் சிவன் ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்ய பல நன்மைகள் கிடைக்கும். இன்றைய நாளின் சிறப்பு. இன்னைக்கு சிறப்புகள் அப்படின்னு பார்த்தா பல சிறப்புகள் இருக்கு. இன்னைக்கு கார்த்திகை மாதத்தில் பரணி தீபம், அது மட்டுமல்லாமல் சோமவார பிரதோஷம். அதனால் இப்படி ஒரு காம்பினேஷன் வர்றது ரொம்ப ரேர் தான். இந்த நாளில் இந்த சோமவார பிரதோஷத்தில் ரொம்ப சிவபெருமானுக்கு சிறப்பான ஒரு நாள். இந்த பரணி தீபம் ஏன் ஏற்றுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முனிவர் இருந்தார், அவரினுடைய மகன் வந்து கேட்குறான், அப்பா என்னை நீ யாருக்கு தானமாக கொடுப்ப அப்படின்னு கேட்கும் பொழுது, யமனுக்கு உன்னை தானமாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி யமனுக்கு தானமாக கொடுத்தார். அந்த யமலோகத்திற்கு அவன் சென்று பல வரங்களை பெற்று திரும்ப வரும் பொழுது பல ஆத்மாக்கள் இருட்டில் தத்தளிப்பதை பார்த்தான். அவன் சிவபெருமானிடம் போய் கேட்குறான், இவர்களுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் வேணுமேனு. அப்போ ஈசன் சொன்னாராம், கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி, அதற்கு முன்னாடி பரணி நட்சத்திரம் வரும், அந்த பரணி நட்சத்திரத்தில் தீபம் ஏற்றினால் இந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் வழிபிறக்கும், மோட்சமும் கிடைக்கும்னு சொன்னாராம். அன்றைய நாளிலிருந்து இந்த பரணி தீபம் ஏற்றக்கூடிய ஒரு வழக்கம் நமக்கு பூலோகத்தில் வந்தது. வீடுகளில் யார் பரணி அன்று தீபம் ஏற்றுகிறார்களோ அவர்களினுடைய வீட்டில் இறந்தவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பரணி தீபம் ஏற்றுகிறோம். அதனால் இன்றைய நாளில் நாம் பரணி தீபம் ஏற்றி நம்மளுடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு வழி காண்பிக்கலாம். நம்மளுடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு வழி காண்பிக்கலாம். என்ன நேயர்களே, இன்றைக்கான 12 ராசிக்கு பலனையும் பரிகாரமும் பார்த்தோம். இந்த நாள் சிறப்பு பார்த்தோம். சந்திராஷ்டமத்திற்கான பரிகாரத்தையும் பார்த்தோம். இன்றைக்கான ஒரு கோவிலையும் பார்த்தாச்சு. மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.